எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அரசியல் விமர்சகர், அரசியல் பார்வையாளர் மற்றும் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி பிரிட்டோ, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். சார், தொடர்ந்து நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே நிறைய கருத்துகள் சொல்லிட்டு வந்தீங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகுது, அதிமுகவில் ஒற்றுமை இல்லை. அதே போல இன்றைக்கு தொடர்ச்சியா 10வது தோல்விய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. மற்ற கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் கட்டமா இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, ஆரம்பத்தில இருந்தே எங்களை போன்ற கள ஆய்வு செய்யக்கூடிய நிர்வாகிகள் வந்து தமிழகம் முழுக்க கள ஆய்வு செய்யறோம். ஏன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்ன நிலைமையில இருக்கு, அங்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கா இல்லை என்பதை நாங்க கள ஆய்வு செஞ்சவங்க தான். அந்த கள ஆய்வு செஞ்ச பிறகுதான் சொல்றோம், ஒற்றுமைப்படுத்துறதுக்கு தான் சின்னமா இருக்கிறாங்க. நீங்க அனைவரும் ஒன்றுபட்டு நின்றா தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும். அதிமுகவுடைய பிரதிநிதித்துவம் டெல்லியில் ஒழிக்கும், இல்லைன்னா ஜீரோவாயிருக்கு போயிருவீங்க, ஒற்றுமைக்கு வாங்கன்னு தொடர்ச்சியா வந்து உங்களை கொண்ட ஊடகத்துல வலியுறுத்தணும். இதைத்தான் நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கு வர்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அவரு கூட இருக்கக்கூடிய தலைவர்களே, அமைச்சர்களே, அவரை தலைவரை ஏத்துக்கிற மாதிரி இந்த தோல்வி. யார் வேலை பார்க்கல பாருங்க, தொகுதியில வேட்பாளர் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஒரு தொகுதி, ஒரு சட்ட, ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னா 6 சட்டமன்ற தொகுதி அடங்கியதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு 2 தொகுதிக்காவது அடையாளப்பட்ட ஒருத்தர் இந்த தங்க ஜெயிக்க போறான். அவன் இருக்கக்கூடிய ஒன்றியத்திலே அவன் பரிச்சயம் இல்லாத ஒருத்தர் வேட்பாளரை போட்டீங்க. லாஸ்ட்ல பார்த்தா டெப்பாஸ்ட் வாங்க முடியல, கட்டின டெப்பாஸ் தொகை வாங்க முடியல, அதிமுக ரெட்டலை சின்னம் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்ப இந்த விஷயத்தை நான் ஆரம்ப கட்டத்திலே கணிச்சு சொன்னோம், இந்த தேர்தல் என்பது முக்கியமான ஒண்ணு. அனைவருமே வாங்க, சின்னமான பிரதமராக போறோம் சொன்னாங்களா, இல்ல முதலமைச்சராக போறோம், கட்சியை ஒண்ணு சேர்ப்போம், அதான் வாங்கப்பான்னு சொல்றாங்க. அனைவரும் ஒற்றுமையா இருந்தா இன்னைக்கு திமுக வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, நாங்க ஒரு இமாலய வெற்றி பெற்றிருப்போம். அது புரியாமத்தான் இந்த தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வெற்றி வர மாட்டார், தினகரன் அவர்களும் வெற்றி வர மாட்டார்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக தொண்டை குழம்பி போயிருக்கிறான். அதுக்கடுத்தபடியா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மதவாத சக்தியோ, மதவாத சக்தியோ, ஜாதிவாத சக்தியோ இங்க வெல்ல முடியாது. அப்ப தினகரன் அவர்கள் ஏன் தோற்று போனார்? ஆரம்பத்தில் நான் சொன்னேன், தினகரன் அவர்கள் 2வது இடமா 3வது இடமான்னு சொன்னேன் நான். ஏதோ 2வது இடத்தை தக்க வச்சுட்டாரு, ஆனா வெற்றி வர மாட்டார்னு சொன்னேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, தினகரனை தலைவராக நினைத்தார்கள் தேனி மக்கள், தேனி தொகுதி மக்கள். ஆனால் அவர் யார் தலைவராக நினைச்சாரு? அண்ணாமலை அவர்களை. ஆகவே அங்குள்ள மக்கள் வந்து விருப்பம் இல்லை, வாக்களிக்க விருப்பம் இல்லை. ஒரு மதவாத சக்தியோடு இணைஞ்சிட்டு பாரத பிரதமர் மறுபடியும் அவர் தான் வருவாரு, முழுக்க முழுக்க பிஜேபி என்ன அண்ணாமலை என்ன உத்தரவிடுறாரோ அதுக்கு அடிமணிகள் அடிமணிஞ்சாங்க. அதனுடைய வீழ்ச்சி தான் திறகனுடைய தோல்வி, அதனுடைய வீழ்ச்சி தான் ஓபிஎஸோட தோல்வி. அப்ப கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலையும் 4வது இடத்துக்கு அதிமுக போயிருக்கிறாங்க. இரட்டை இலை அப்படிங்கிறது ஒரு மிக செல்வாக்கு வாய்ந்த ஒரு சின்னம். இன்னும் பல இடங்கள்ல 5 மேற்பட்ட தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னாடிதான் அதிமுக இருக்கிறாங்க. இது இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி. இப்ப இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமியோட அப்பை விட்டு சொத்து கிடையாது. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், மாயத்தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சின்னம். திண்டுக்கல் தொகுதியில முத முத மாயத்தேவர் அவர் நிக்கிறாரு, சுயேட்சை சின்னமா இதை வாங்கி நிக்கிறாரு. அவர் உருவாக்கின சின்னம், இவனுக்கு என்ன கவலையா இருக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்கு என்ன கவலை? குப்பரக்கா விழுந்து மூக்கொடைஞ்சாலும் மீசையில மண்ணோட்டலன்னு பேசுறாங்க நிறைய. அதனால நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு தான் வருத்தம் இருக்கு. என்னன்னா, நாங்க உழைச்சவங்க, அந்த கட்சிக்காண்டி உழைச்சவங்க, கட்சி இவ்வளவு கேவலப்படுது, இவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஏன்னா அதிமுக வேட்டி கட்டி வெளியில நடக்க முடியாத சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அதனால இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்ல. எடப்பாடி கம்பெனி தோத்து போச்சு, 2வது இடம் 3வது இடத்துக்கு வந்துடுச்சு, அதே போல தினகரன் தோத்து போனார், ஓபிஎஸ் தோத்து போனாங்க. இதை பார்த்து நாங்க சந்தோஷப்படல, வருத்தப்படுறோம். நாங்க எல்லாம் இந்த குடும்ப ஒற்றுமையா இருந்தா யாராவது எங்களை அசைக்க முடியுமா? ஏன் ஒற்றுமைப்பட மாட்டேன்றீங்க? ஏன் சுயநலத்தை விட்டு பொதுநலமா ஏன் சிந்திக்க மாட்டேங்குது? அதைத்தான் தொடர்ச்சியா வந்து சின்னமா சொல்றாங்க. அதை யாருமே கேட்கறது இல்லை. இனிமேலாவது கேட்பாருங்க, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கேட்டாத்தான் ஆச்சு, இல்லைன்னா அரசியல் வாழ்வே அழிஞ்சு போயிடும். யாரு ஒருத்தரும் ஒரு மக்கள் பிரதிநிதி ஆக முடியாது. இப்ப கட்சி ஒற்றுமை ஆகாட்டி வருகின்ற சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியுமா? நீங்க முடியாது, மக்கள் நம்ப மாட்டான். அப்படி இருக்க சூழ்நிலையில எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. இந்த வருத்தத்தோட வருத்தமா இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனியில் அத்துறை முன்னாள் அமைச்சருக்கும் உங்க சேனல் வழியா ஒரு கோரிக்கை விடுறேன். அனைவரும் மனம் திருத்தி வாங்க. உங்களை வளர்த்தெடுத்த தாய், அந்த தாய்
உங்களை பிள்ளைகளார் எடுத்து அரவணைத்து ஆலோசனை சொல்லி அடுத்த கட்ட நகர்வுகளை அவங்க நகர்த்திட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தவங்க இருக்கக்கூடிய தலைவர் இறந்த டயத்துல. ஆகவே இது ஒரு பிரச்சனை அல்ல. அப்ப சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சு வாங்கினத சொல்றோம். சின்னமா அழைப்பு விட்டு இருக்காங்க, இவங்கதான் மனம் திருந்தி வரணும் தம்பி. சரி, இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்புல தனியா இருந்தோம்னா நம்மளை எல்லாரும் தோக்கடிச்சிருவாங்க, எல்லாரும் ஒன்னா சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இது யாருக்கான அழைப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அனைவருக்கும் பிரிஞ்சிருக்க அத்தனை பேருக்கும் தான். அது வந்து தனியா இருந்து ஓபிஎஸ் தனியா இருந்து ஜெயிக்க முடியல, இல்ல அவரே சொல்றாரு, நம்ம தனியா இருந்து ஒண்ணும் சாதிக்க முடியாது. தினகரன் தனியா இருந்து சாதிக்க முடியாது, அதே போல எடப்பாடி பழனிசாமி தனியா இருந்து சாதிக்க போறதே கிடையாது. காரணம் என்ன, ஆரம்ப கட்டத்துல இருந்து இன்னும் வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமியும் பட்டம் வாங்கிட்டார் அப்படின்ற போது அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால அனைவரும் ஒன்றுபடும் நல்ல எண்ணத்தோடு ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சின்னமா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, தொண்டர்கள் யாரும் கலங்க வேண்டாம், இந்த தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்ல, நம்மளுடைய இலக்கு என்பதே சட்டமன்ற தேர்தல், கண்டிப்பா கட்சி ஒன்று சேரும், தொண்டர்கள் எல்லாம் கலங்காம இருக்குன்னு தொண்டர்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆகவே ஓபிஎஸ் அவர்களும் நல்ல எண்ணத்தோடு தான் அழைப்பு விட்டுருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று அனைவரும் ஒன்றுபட வேண்டும் தான் நாங்க நினைக்கிறோம். சரிடா, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ அல்லது சசிகலா அவர்களோ அழைப்பு விடுக்கிறதுனால அதிமுகவில் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்குது தம்பி. ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் தோல்வி, அதுதான் மாற்றம். இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ 2 வருஷம் பதவி இருக்குமா, 1.5 வருஷம் பதவி இருக்குமா, அந்த பதவி முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு சீன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இருக்கு, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, இதைத்தானே சொல்லி தெரிய முடியும். அதிகாரத்துக்கு வர முடியாதா தம்பி? இல்ல, இப்ப இருக்க எடப்பாடி பழனிசாமியோட இருக்க எம்எல்ஏக்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்க போறாங்களா அந்த பதவியில? இல்லையே, கூடி போன 2 வருஷத்துல முடிஞ்சு போகுது, முடிஞ்சு போகும்ல. அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ தானே, முன்னாள் அமைச்சர் தானே, அப்ப அது மாதிரி நீடிக்கணும்னு ஆசை யாரும் பட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ஆசைப்படலாம், அவர் கூட இருக்கக்கூடிய சகாக்கள் ஆசைப்பட மாட்டாங்க, அடுத்த அதிகாரத்துக்கு வரணும் நினைப்பாங்க. அதனாலதான் இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்பட்டுச்சு. அதை பத்தி கூட நம்ம விவாதிச்சிருக்கோம். ஏன்னா எடப்பாடி தலைமை சரியில்லை, அவருடைய நிர்வாகத்திறன் அவருக்கு இல்ல, மக்கள் அவரை விரும்பலன்றதை அவங்க உத்து உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் தம்பி, அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் கண்டிப்பா. சின்னம்மா தலைமையில் கட்சி ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக அடுத்த அதிகாரத்துக்கு வரும், இல்லையனா சர்வநாசம் தான். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, அதிமுக தயவால தான் நாங்க போன தேர்தலில் 3% வாக்கு வாங்கணும்னு சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட 12-13% தனிச்சு நாங்க நிரூபிச்சிருக்கிறோம், நாங்க வந்து பல இடங்கள்ல 2வது இடம் கூட வந்திருக்கிறோம். ஆக அதிமுகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டதாலதான் 2019 நாங்க பின்னடைவு சந்திச்சோம். இப்படி பல கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க தம்பி? பிரிட்டோ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், கிளைக்கழகமே இல்லாத ஒரு இயக்கம் இருக்குன்னா அது பாஜக தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. தமிழகம் முழுக்க கிளைக்கழகமே கிடையாது, அவங்களுக்கு பூத் கமிட்டியும் கிடையாது. பிரஸ் மீட் கொடுப்பானுங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுப்போம், பெருசா பேசிக்கிறவங்க கூட்டத்தை கூட்டுவான், ஆனா கிளைக்கழகம் இல்ல. அப்ப கிளைக்கழகம் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இன்னைக்கு வாக்கு யாரு அளிச்சிருக்கா, யாரு அளிச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி குரூப் அவருக்கு ஓட்டு போடல, பிஜேபி ஓட்டு போடல விடுங்க, ஓபிஎஸ் குரூப் ஓட்டு போட்டிருப்பான்ல, தினகரன் குரூப் ஓட்டு போட்டிருப்பான்ல, அப்ப அந்த ஓட்டு ஆறுது அதிமுக ஓட்டு தானே. பிஜேபிக்குன்னு துண்டா ஓட்டு வந்துச்சா கட்டி போட்டாங்களா? கிடையாது. பிஜேபி தனிச்சு நின்றிருந்தா வேண்டாம், இதை சொல்லிக்கலாம், இதை சொல்லிக்கலாம் அண்ணாமலை. பிஜேபி தனிச்சு இருந்த திரு சீமான் அவர்கள் நின்று தனிச்சு அவரது கட்சியை வந்து அங்கீகாரப்படுத்திருக்கிறார், 8% வாங்கியிருக்கிறார். அவருடைய சின்னம், அவர் எந்த இந்த சின்னத்தை கேட்டிருக்க சின்ன அங்கே அவங்க கொடுப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீ வந்துட்டியா? சீமான் போல தனிச்சு நின்று சொல்றா உங்களை ஏத்துக்கலாம். நீங்க தான் அதிமுக விட்டு தானே பிரிச்சிருக்கீங்க. நீங்க ஓபிஎஸ் உடைய அணி வந்து தமிழகம் முழுக்க இருக்கு, அதே போல தினகருடைய கட்சி தமிழகம் முழுக்க இருக்கு, அவங்களுடைய ஆதரவாளர்கள் யாரு போடுவாங்க? பிஜேபி தான் போடுவாங்க. அப்ப அந்த வாக்குகள் தானே பிஜேபிக்கு சுண்ட எங்க வாக்கு வந்துச்சு, அதைத்தான் கேட்கிறேன். இல்ல, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க, நீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் அவதூறா பேசினதுனாலதான் அதிமுக உங்கள்கிட்ட இருந்து கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் அப்படிலாம் நான் ஒன்னும் பேசவே இல்லையே, அவங்கதான் எங்களை விட்டு போனாங்க, அவங்கதான் கஷ்டப்படுறாங்க, அவங்கதான் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்ல, பேசுறதெல்லாம் உண்மைதான், சமயம் பார்த்து மாத்தி பேசுறது அரசியல்வாதியோட சகசமாய் போச்சு. மாத்தி மாத்தி பேசுறது, பேசுறது இல்லைன்னு சொல்றது,
பேசாத பேசணும்னு சொல்றது அது அரசியல்வாதி தலைவர்களுக்கு சகஜமா போச்சு. அதை பத்தி நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கும் கூட குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது அதிமுக தொண்டர்கள் போட்ட பிச்சை தான் அண்ணாமலைக்கு. அந்த அதிமுக தொண்டர்கள் எந்த வழி வந்தாங்க? ஓபிஎஸ் வழியாகவும் தினகரன் வழியாகவும் தான். இல்ல பிஜேபிக்கு தனியா கிழக்கிரகம் இல்லையவே ஓட்டு போட ஆள் இருக்காங்க. பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது பிஜேபிக்கு. வேற பெருசா பீத்திக்கலாம் மத்திய அரசு எங்களுக்கு, அவ்வளவுதான். காரியக்காரங்க வேணா அதிகமா இருப்பீங்க, பணம் இருக்கலாம் அவங்களுக்கு, கொடி பிடிக்கிற தொண்டை பிஜேபி கிடையாது. ஆகவே அவங்க இன்னைக்கு பேசிக்கலாம் குப்பரக்கா விழுந்து மூக்கொடைஞ்சாலும் எங்க பிசியில மண் ஓட்டல நாங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வச்சிருக்குன்னு பெருமை பேசக்கூடிய ஒரு பெருமை பேச தகுதி உள்ள யாரு? சீமான் ஒரு ஆள் தான். தனிச்சு நின்று யாரு கூட கூட்டணி வைக்காம, பெரிய பணம் பணத்தோடைய பின்புலம் இல்லாம அவங்களா வரி பிரிச்சு பொதுக்கூட்டம் நடத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஒரு கட்சி மூன்றாவது இடத்துல இருக்குன்னா அவங்க பேச வேண்டிய பேச்ச அண்ணாமலை பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு அந்த அருகதை கிடையாது. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில 2026க்கான முன்னோட்டமா தான் இதை நாங்க பார்க்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வியும் சேர்த்து கூடவே கேட்டுறேன். அதிமுக பேச்சாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, ஓபிஎஸோ டிடிவியோ சசிகலா அவர்களையோ எக்காலமும் கொண்டும் சேர்க்க மாட்டோம், அந்த அணியில் உள்ள நிர்வாகிகள் வந்தா சேர்த்துப்போம், ஆனா அவங்களை நாங்க சேர்க்கவே மாட்டோம், அதுல உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்ல போறது கிடையாது. ஒரு விஷயம், இப்ப எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம். ஆமா, முன்னோட்டம் தான். இந்த தோல்வி தான் அந்த தோல்வி, இதை காட்டி மோசமான தோல்வி பெற போறேன் தெரியுது. தொடர்ச்சியா வந்து எதுல வெற்றியை காமிச்சீங்க? காமிக்கலையே. தொடர் தோல்வி, அதான் தொடர் தோல்வி நாயகனா மாறிட்டீங்களே. இதோட முன்னோட்டம் தான் இது அங்க போக போகுது எங்க சட்டமன்ற தேர்தலில், இதை காட்டி மோசமான நிலைக்கு போக போறீங்கன்னு அதோட முன்னோட்டத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்தபடியா எடப்பாடி கிட்டியுமில்ல ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியை, அதான் சொல்ல கறிக்கட்டையில போட்டு கரியை துண்டு துண்டா வெட்டு வாங்கி வர மாதிரி வெட்டக்கூடிய கசாப்பு கடைக்காரங்க ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க. அதுல நம்ம கேபி முனியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து அம்மா காலகட்டத்தில் அவனை ஒதுக்கி வச்சாங்க, நல்லா அவன் புரிஞ்சு ஒதுக்கி வச்சான். அவன் எல்லாம் இன்னைக்கு இந்த அதிமுக இந்த நிலைமைக்காக காரணம் முழுக்க காரணகர்த்தா அவன் தான். அது போன்ற ஆட்கள் வேண்டாம் சொல்லலாம், திசப்பாம்புகள் ஜெயக்குமார் போன்ற ஆளுகள் சொல்லலாம், மற்ற நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அடுத்த அமைச்சராகணும், அடுத்து தேர்தலை சந்திக்கணும், தொண்டர்கள் வாக்களிக்கணும், அம்மெல்லாம் தகுதியா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு என்ன, எடப்பாடிக்கு ஜாலரா அடிச்சா புடச்சுக்கலான்னு பாக்குறான் யார்? கே பி முனியசாமி போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள். ஆகவே அவருடைய பேச்சு எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது. அதிமுக இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனி அதிமுகக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த குழப்பத்துக்கு உண்டான விடயம் கிடைக்கும். அந்த விடயம் என்பது சின்னமா தலைமையில் அதிமுக, அதுதான் அந்த விடயம். அது கூடிய விட நடக்க போகுது தம்பி. எவை எப்படியும் பேசிட்டு போறான், அவை கட்சிக்கு ஆகாதவை, அம்மா காலத்தை ஒதுக்கி வைக்கப்பட்டவன் கே பி முனியசாமி போன்றவர்கள்லாம். ஆகவே அவருடைய பேச்செல்லாம் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க, நிர்வாகிகளும் கேட்க மாட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் வேண்டாம் கேட்டுக்கலாம்,